இப்போ ரவா லாடு பண்ணி காட்ட போறேன். ஓகே, அதுக்கு ரவைய நல்லா இந்த மாதிரி எடுத்து வறுத்துங்கோ. நல்லா வறுத்துட்டு ரவை இந்த சவக்க ஆகணும் ஆகணும் வறுத்துட்டு மிக்சியில பொடிச்சு வச்சுங்கோ. பொடிச்சுன்னா இந்த மாதிரி ஆகும். ஓகே, அதுக்கு ஒரு கிளாஸ் ரவை எடுத்தா ஒரு கிளாஸ் சுகர் பஞ்சாரி எடுத்துங்கோ. அதையும் அந்த பொடிச்சு வச்சுங்கோ. சரி, அதுக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி இதுதான் வேணும். ஓகே, முந்திரியை வறுத்து வச்சுங்கோ, திராட்சை எடுத்து வச்சுங்கோ. நெய்யும் வேணும். நெய்யை விட்டு அப்பப்போ பிசைஞ்சுட்டு இது பண்ணிக்கோ. இந்த எல்லாத்தையும் போட்டு கலந்து விடணும். ஓகே, ரவை பொடிச்சது ஒரு கிளாஸ் ரவை, அதை பொடிச்சிருக்கு. ஆமாம், இது ஒரு கிளாஸ் சுகர் அதையும் பொடிச்சிருக்கு. அதையும் பொடிச்சிருக்கு. இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆமாம், ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணிட்டு இது எல்லாம் இதில் போட்டு விடுங்கோ. நீங்கள் திராட்சையை வறக்க மாட்டேங்களா? நான் வறக்க மாட்டேன். வறக்கணும்னா நீங்க வறுத்துங்கோ. நெய்யிலல? ஆமா, நெய்யில. இது ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கு, நான் சொல்லியிருக்கேன் பொடி பண்ணி எப்படி வச்சுக்கணும் கேட்டு. அதையும் போட்டுவோங்கோ. நம்ம இதே மாதிரி நீங்க கலந்து வச்சிருந்தா கூட உங்களுக்கு எப்போ வேணா எடுத்து பொடிச்சிருந்தா பிடிக்காது வரும். நீங்க விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து நிறைய வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ ஒரு கிளாஸோ உங்களுக்கு நாலு ரூபாவோ எத்தனை வேணுமோ அப்புறம் எடுத்துட்டு நல்லா நெய்யை விட்டு பிடிச்சிருந்தா போதும். இது எல்லாத்தையுமே கலந்தாச்சுக்கோ. இப்போ அந்த ஓரமாக எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை விட்டு பிசைஞ்சுக்கணும். நெய் சூடாக இருக்கணும். கை கை பொறுக்கிற அளவுக்கு நெய் சூடாக வச்சுங்கோ. அதை இப்படி ஓரமாக வச்சுட்டு அதில் சூடாக நெய்யை விட்டா வேணும்னுள்ள பச்சக்கற்பூரமோ குங்குமப்பூ ஏதா ஒன்று எல்லாமே போட்டுனா. ஆமாம், உங்களுக்கு நீ பாதாமோ நட்ஸ் எது வேணா போட்டுக்கல. இப்படி நல்லா பிசைஞ்சு கறது நெய்யெல்லாம் அதில் கலக்கணும். கலக்கணும் அந்த சுகரும் அந்த சூடான நெய்யும் மாத்தம் உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும். பிடிக்க வரும். இப்படி ஆக்கிட்டு நான் பிடிச்ச பின்ன பிடிச்சி வச்ச பின்ன காட்டுறேன். நெய் சூடாக இருக்கணும். சூடாக இருக்கணும். உங்களுக்கு எத்தனை பிரித்து வேணுமோ அப்புறம் பார்த்து இப்படி பிடிச்சுங்கோ. நல்லா மினிசமாக பிடிச்சிக்கலாம். அது நல்லா பத்து நாலு ராசி உருட்டினா உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இப்படி வரும். இப்படி உருட்டிட்டு காட்டுறேன். என்ன சைஸுக்கு வேணுமோ அது மாதிரி பிடிச்சி வச்சு. ஆமாம், என்ன சைஸுக்கு வேணுமோ பிடிச்சி வச்சு. அது மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நெய் சூடா இருந்து திரி கொஞ்சம் கூட சூடா சூடாக்கிட்டு அதை போட்டு பிசைஞ்சிட்டு கையில போட்டு பண்ணிடுது. எல்லாத்தையும் உருட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி உருட்டி எங்க டப்பால போட்டால் ஒரு மாசமா ரெண்டு மாசமா கூட நிற்கும். நவராத்திரிக்கு என்ன ஸ்வீட் எப்ப வேணுமா? நீங்க அந்த பொடி இப்படி பண்ணி வச்சிருந்தா கூட அடிக்கடி இப்படி பண்ணிக்கலாம். நெய்யை மாத்திரம் விட்டுட்டு ரவா லாடு. ரவா லாடு.